IIM Institute of Science and Technology, Tanjavur. B.Tech ECE with specialization in AI and ML and Robotics and Industrial Automation. பத்ரி இயக்கத்தில் சுந்தர்சி மற்றும் ஜெய் நடிக்கும் பட்டாம்பூச்சி வரும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தன்னோட மார்பகங்கள் குறித்து தான் ரொம்பவே பெருமை அடைகிறதா முன்னாள் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் தன்னோட பேஸ்புக் பக்கத்துலதான் அவங்க இந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவரோட கொழும்பு வீட்டுக்கு முன்பா ஐக்கிய மக்கள் சக்தியோட பெண்கள் அமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திரா போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவோட வீட்டுக்குள்ள போக முடியாதபடி போலீசார் பாதுகாப்பு வேலி அமைச்சு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை ஏற்படுத்தி இருந்தாங்க. இந்த சூழல தான் ஹிருணிகா பிரேமச்சந்திரா அந்த தடைகளை மீறி பிரதமரோட வீட்டுக்குள்ள போக முயற்சித்த சந்தர்ப்பத்தில் போலீசாருக்கும் அவங்களுக்கும் இடையில கைகலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த சிலர் ஹிருணிகா பிரேமச்சந்திராவோட மார்புகங்கள் குறித்து தவறான பதிவுகள் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் தன்னோட பேஸ்புக் பக்கத்துல ஹிருணிகா வெளிப்படையா ஒரு பதிவை பகிர்ந்திருக்காங்க. என்னோட மார்பகங்கள் குறித்து நான் ரொம்பவே பெருமை அடைகிறேன். நான் 3 அழகான குழந்தைகளுக்கு இந்த மார்பகங்கள் வழியா தான் தாய்ப்பால் கொடுத்தேன். என்னோட ரத்தத்தை பாலாக்கி அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து அவங்களை வளர்த்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து என்னோட முழு உணர்வு உடல் உழைப்பு எல்லாத்தையுமே அவங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல போராட்டத்தில் எடுக்கப்பட்ட என்னோட போட்டோவை வெளியிட்டு அதுல தென்பட்ட மார்பகங்களை வச்சு நிறைய பேர் கேலி கிண்டல் செய்யறாங்க. ஆனா அவங்க அத்தனை பேருமே தான் குழந்தைகளா இருந்த போது அவங்க அம்மாவோட மார்புகள்ல தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க தான். எப்படியும் என்னோட மார்பகங்கள் குறித்து நீங்க பேசி மீம்ஸ உருவாக்கி சிரிக்கும் போது எங்கோ ஒரு வரிசையில இந்த தேசத்துல ஒரு குடிமகன் செத்திருப்பான் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த கருத்தை தான் பேஸ்புக்ல ஹிருணிகா வெளியிட்டு இருக்காங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா 3 பிள்ளைங்களோட தாயான ஹிருணிகா பிரேமச்சந்திராவோட தாய்மையை அவமதிக்கும் விதத்துல புகைப்படங்கள் வெளியிட வேண்டாம்னு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிச்சிருக்கிறார். நாகரிகமான சமுதாயம் தாய்மையை அவமதிக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அரசியல் பிரச்சனைக்காக தான் ஹிருணிகா என்ன எதிர்த்தாங்க, இதுக்கு உரிய சித்தாந்தத்தின் ஊடாதான் தீர்வு காணணும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமா நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, போராட்டத்தின் போது காவல்துறையினரை பயங்கரமா எதிர்த்த ஹிருணிகா போராட்டம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா காவல்துறையினரை கட்டி அணைச்சு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கலந்துரையாடலும் அந்த மக்கள் அனைவரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. ஒரு பெண் அரசியல்ல இருக்கிறதே பெரிய விஷயம், அதையும் தாண்டி அரசியல் அது சார்ந்த போராட்டங்கள்ல கலந்துக்கும் போது மாறாப்ப விலகினா மார்பு போட்டோ எடுத்து போட்டு கிண்டல் அடிக்கிற இந்த சொசைட்டிக்கு சரியான பதிலடி கொடுத்த ஹிருணிகா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இலங்கையில பிரபல அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திராவோட மகள் ஹிருணிகா 2011 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது 2 குழுக்களுக்கு இடையில இடம்பெற்ற பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரா படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அப்பாவுக்கு அடுத்தபடியா அரசியல் வாரிசா அரசியல் இறங்கினவங்க தான் ஹிருணிகா. இலங்கையில ஒரு முக்கிய பெண் அரசியல்வாதியா இருந்துட்டு வராங்க. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் இறுதியா நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் களமிறங்கி தோல்வியை தழுவினாங்க. ஆனாலும் அரசியல் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. கோத்தபய ராஜபக்சே உள்ளிட்ட ராஜபக்சே குடும்பத்துக்கு எதிராக பெரிய போராட்டங்களை நடத்திட்டு வர ஹிருணிகா தற்போது ரணில் விக்ரமசிங்கேவுக்கு எதிராகவும் போராட்டங்களை ஆரம்பிச்சு நடத்திட்டு வராங்க. இந்த பெண் சிங்கத்துக்கு அவல்கிளிட் சார்பா ஒரு சல்யூட் வைக்கலாம். பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் பேஸ்புக் பேஜ லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், ஐ அம் கௌரி. அவல்கிளிட்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பெரியார் மணியம் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். பத்ரி இயக்கத்தில் சுந்தர்சி மற்றும் ஜெய் நடிக்கும் பட்டாம்பூச்சி வரும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.